பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா அதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா டெய்லி இருக்குங்க. அதாவது எல்லா விஷயத்துலையும் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் கவர் அப்படின்ட்டு டெய்லி அந்த பிளாஸ்டிக் யூசேஜ் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் டெய்லி இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னைக்காச்சும் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை அந்த பிளாஸ்டிக் பாட்டிலையோ அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு அது உள்ள ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க, 1-7 வரைக்கும். அது என்னைக்காச்சும் நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா ஏன் அந்த நம்பர் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு? ஓகேங்களா? அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அர்த்தம் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஓகேங்களா? அந்த அதாவது அந்த ட்ரையாங்கிள் வட்டத்துக்குள்ளே நம்பர் 1 இருந்ததுன்னு வைங்களேன். அதாவது அந்த நம்பர் 1 அர்த்தம் என்னன்னா பிஇடி இல்லைன்னா பிஇடிஇ, அதாவது நைலான்க. இது இந்த கைண்ட் ஆஃப் பாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் எப்படி இருக்கும் அப்படின்னா மெல்லிஸாக தெளிவாக இருக்குங்க. மேக்ஸிமம் இந்த பிளாஸ்டிக்கை பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில், குக்கிங் ஆயில் போன்றதை அடைச்சி வச்சு விற்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிளாஸ்டிக்கை பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ரீசைக்கிள் பண்ணிடுறது நல்லது. திரும்பவும் யூஸ் பண்ணுறதோ இல்லை அது சூடாக்குறதோ அவ்வளோ நல்லது இல்லைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்பர் 2, அதாவது நம்பர் 2 பார்த்திங்கன்னா ஹெச்டிபிஇ, ஹை டென்சிட்டி பாலி எத்திலின். இதை பார்த்திங்கன்னா திக்காகவும் லைட் அது உள்ள ஐ மீன் போகாத மாதிரியும் இருக்குங்க இந்த கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பால் அடைச்சி வைக்கிறதுக்கோ, அப்புறமா வாட்டர் ஜக்ஸ், ஜூஸ் பாட்டில், சோப் பாட்டில், ஷாம் பாட்டில், மோட்டர் ஆயில் போன்றதை வந்து அடைச்சி வச்சு விற்கிறதுக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த பிளாஸ்டிக் எவ்வளோ லிமிட்டாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ லிமிட்டாக பயன்படுத்துறது நல்லதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்பர் 3 பார்த்திங்கன்னா பிவிசி, பாலிவினைல் குளோரைட். திடமாக இல்லைன்னா நெகிழ்வானதாக இருக்கும் இந்த பிளாஸ்டிக்காக. இது இந்த பிளாஸ்டிக் கவர் எதில் தான் இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெட் கவர் வாங்கினீங்கன்னா அதுக்கு மேலே வர பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கால் கவர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பில்லோ கவர், அப்புறமா ஒரு சில ஃபுட், அப்புறமா சோப் கவருக்கும் கவர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. முடிஞ்சால் இவ்வகையான பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா பிவிசி உற்பத்தியாவது மனிதர்கள், விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்ற ஒரு சக்தி வாய்ந்த டயாக்சினை உருவாக்குகிறது. ஓகேங்களா? அடுத்த நம்பர் 4 பார்த்திங்கன்னா எல்டிபிஇ, லோ டென்சிட்டி பாலி எத்திலின். அதாவது இதை பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும், அப்புறம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். மேக்ஸிமம் மளிகை கடையில் வாங்குகிற பைகள், அப்புறமா மசாலா பொருட்கள் பேக் பண்ணி வைக்க இந்த வகையான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எல்டிபிஇ ஒரு வகையான சேஃபஸ்ட் பிளாஸ்டிக். ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம ரீசைக்கிள் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து கோட் நம்பர் 5. நம்பர் 5 பார்த்திங்கன்னா பிபி, அதாவது பாலிப்ரோபென். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும் பட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பொதுவாக ஐஸ்கிரீம் மற்றும் தயிர் இந்த வகையான பிளாஸ்டிக்கில் அடைச்சி வச்சு விற்பாங்க. அப்புறமா ஸ்ட்ரா செய்ய, சிரப் பாட்டில் போன்றதை செய்ய பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிளாஸ்டிக் சேஃபும் கூட. முடிஞ்சால் யூஸ் பண்ணிவிட்டு ரீசைக்கிள் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா? அடுத்த நம்பர் 6 பார்த்திங்கன்னா பாலிஸ்டைரின், அதாவது இது கடுமையான ஒரு வகையான பிளாஸ்டிக்குங்க. ஒளிப்புகா பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் மற்றும் ஸ்பூன்ஸ், அப்புறமா ஃபோம் கப்ஸ், அப்புறம் ஃபோர்க் செய்யறதுக்கு இந்த வகையான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. முடிஞ்சால் இந்த வகையான பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப கெடுதி விளைவிக்கக்கூடிய பிளாஸ்டிக். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கோட் 7. இந்த கோட் 7 பார்த்திங்கன்னா என்னென்ன வரும் அப்படின்னா பாலிகார்பனேட், பயோ பிளாஸ்டிக், அக்ரெலிக் அப்படின்ட்டு, அதாவது பிபிஎன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை பார்த்திங்கன்னா அந்த 20 liters வாட்டர் கேன், ஸ்போர்ட்ஸ் பாட்டில், ஃபீடிங் பாட்டில், அது செய்யறதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்புறமா இந்த சோளம், உருளைக்கிழங்கு, அரிசியில் மரவள்ளி கிழங்குலேருந்து எடுக்கிற பிளாஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா நம்பர் 7 தான் இருக்குங்க. ஓகேங்களா? என்ன தான் நம்ம பிளாஸ்டிக் டெய்லி யூஸ் பண்ணாலும் அதனால் வர தீங்கு பார்த்திங்கன்னா நமக்கும், நம்ம உடலுக்கும், நம் நாட்டுக்கும் தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறத தவிர்த்துட்டு ஸ்டீல் இல்லாட்டி கிளாஸ் வெசல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா